ஹே அன்சல்வா, வெல்கம் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தில் அழிந்து கொண்டு வரும் விளையாட்டில் ஒன்றுதான் அடிமுறை. ஸோ அந்த அடிமுறை விளையாட்டு அப்படி என்றால் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர்ஸை கம்பேரிங் பண்ணி வந்த மாஸ்டர்ஸ் என்னென்ன, மோஸ்ட்லி அந்த மாஸ்டர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போன என்னென்ன மாஸ்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போறோம். கம் அண்ட் வாட்ச். ஓகே, இப்போ நம்ம அடிமுறை அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அடி என்பது பேஸ் ஆர் ஆரிஜின், முறை என்பது வேஸ் ஆர் மெத்தட்ஸ். ஸோ இந்த அடிமுறை என்பதற்கு மீனிங் வந்து ஃபைட் டெக்னிக்ஸ் என்பது நமக்கு அதிலே கிளியராக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அதிகம் பேச வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த அடிமுறை ஆர்ட்ஸ் வந்து கிபி 2nd century காலத்தை சேர்ந்தது. இந்த ஆர்ட்ஸ் அதிகப்படியாக சவுத் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி தென் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க அதிகமாக இதை லேர்ன் பண்ணியிருக்காங்க. இதை அதிகமாக என்கரேஜ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேல சோழ பாண்டிய மன்னர்களும் அதிகம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு செட்டன் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ். இதுதான் மார்ஷல் ஆர்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே தெரியாது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்னும் இருக்கா இல்லை அழிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னாலஜி வச்சு நான் சொன்னேன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, மார்ஷல் ஆர்ட்ஸ் அழியலை. அந்த மாஸ்டர்ஸ் எல்லா மாஸ்டர்ஸோட ஸ்பிரிட் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கராட்டே டேகொண்டோ, தாய்ஜி, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஏகப்படுத்து மொய்தாய், கோகோ, மேகோ, தென் அது என்ன மாஸ்டர்ஸ் எடுத்தாலும் ஃபைட் டெக்னிக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு மாஸ்டர்ஸும் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. எல்லா மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க கோன்ஸ், ஃபார்ம்ஸ், கட்டாஸ் அப்படின்னு, ஏகப்பட்ட டைவ்ஸ் அப்படின்னு, ஏகப்பட்ட கிக்ஸிங், தென் ஏகப்பட்டும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறது இல்லை, ஃபைட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா மாஸ்டர்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ மாஸ்டர்ஸ்னாலே ஃபைட் டெக்னிக்ஸ் தான். ஸோ அந்த மாஸ்டர்ஸ் எங்கேயுமே அறியலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அடிமுறைகள் வந்து எதனோட கம்பேரிசனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக சொல்லணும்னா சிலம்பம் துறச்சிடலாம். எதை வச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி, தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லெக் மூவ்மெண்ட், அதை வச்சு நம்ம அதில் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த அளவுக்கு இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்குப்படியாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்போ முழுமையாக எங்கே இருக்குது, அதாவது எல்லா மார்ஷல்ஸோட கம்பேரிசன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முழுமையாக அந்த மாஸ்டர்ஸ் இன்னும் இருக்கா, ஓரளவுக்கு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொன்னால், என்னோட மாஸ்டர்ஸ் நாலேஜில் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டில் இருக்கிற மொய்தாயாக இருக்கட்டும், தென் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அதிகமாக யூஸ் பண்ண க்ரோமேக்காங்கிற மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அனைத்தும் அப்படி இந்த அடிமுறைகளோட ஒத்தி தழுவி இருக்கிறது. என்ன ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, க்ரோமேக்காங்கிற ஒரு மாஸ்டர்ஸ் வந்து இஸ்ரேல் நாட்டோட ஒரு ராணுவ வீரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர்ஸ் டெக்னிக்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெருங்கி பக்கத்தில் உள்ளவங்கள எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறோம், அதுவும் எம்டி ஹேண்ட் மூலியமாக நம்ம எப்படி அவங்களை அட்டாக் பண்ணி வீழ்த்துவோம், ஐ மீன் அட்டாக் பண்ணுறோம் அது கிடையாது, அட்டாக் வீழ்த்துதல், அடித்தல் வீழ்த்துதல் இதோட மெத்தடாக தான் அதில் இருக்குது. ஸோ அது என்ன பார்த்தோம்னா, எல்போஸ், ஜாயின்ட்ஸ் வச்சு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஜாயின்ஸில் எந்தெந்த இடத்துல அட்டாக் பண்ணால் சீக்கிரம் ஸ்ப்ளிட் ஆவாங்க, ஆள் கிளியர் ஆவாங்க அப்படிங்கிற மெத்தடை வச்சு தான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் முழுக்க முழுக்க இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1930s தான் இந்த க்ரோம்பேக்காங்கிற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வரமுறைகளோட இசையில் அப்ரூவ் ஆகிருக்கு. அந்த சேம் அதே அப்படியே தாய்லாந்துலேயும் 1930s தான் இதே மார்ஷல் ஆர்ட்ஸ், மொய்தாங்கிற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸும் கிளியராக அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட இருக்குது. ஸோ இந்த நம்ம சொல்லக்கூடிய அடிமுறைங்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து இன்னும் எங்கேயும் அழிஞ்சு போகலை, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது, நம்மளை அதை ஒழுங்காக நம்மளால் பராமரிக்க முடியலங்கிறத நம்ம கட்டாயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ என்ன காரணம், நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் எதுக்கு பராமரிக்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு படம் வந்தால் போகிறோம், படத்தை பார்க்கோம், ஆகா இதுதான் நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ், நம்ம கற்றுக்கணும் சொல்லி போகிறோம், 2 நாள் எங்கேயாவது ஃபீஸை கட்ட வேண்டியது, போய் நல்லா ட்ரைனிங் எடுக்க வேண்டியது, 2-4 மேல் வச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துக்கிற வேண்டியது. ஸோ இது உங்களை மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். ஸோ ஒரு நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ்கிட்ட போயிடுங்க, நல்லபடியாக கற்றுக்கோங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், அது நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த அடிமுறைங்கிற டெக்னிக்ஸ் இன்னும் நம்மகிட்ட இருக்குது, எங்கேயும் அழிஞ்சு போகலை, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது, பட் எங்கெல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது. நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், நான் டேகோண்டோ, நான் பாக்ஸிங், நான் மொய்தாய், நான் குன்ஃபு. ஸோ என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வேறு, உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வேறெல்லாம் கிடையாது, ஏன்னா இது ரொம்ப பழமையான மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை கம்பேர் ஆகி தான் எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் இருக்குமே தவிர, அதை கம்பேரிசன் ஆகாமல் எந்த மார்ஷல் ஆர்ட்ஸும் இங்கே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் உள்ள சென்டருக்கு போங்க, நல்லா டீச் பண்ணுங்க, டீச் பண்ணக்கூடிய மாஸ்டர்ஸை பார்த்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2013 முதல்வராக இருந்த வான்முகி ஜெயலலிதா மேடம் முன்னிலையில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் க்ரோமேக்கா மாஸ்டர்ஸை ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுக்கான ஒரு சின்ன டெமோவும் செஞ்சு காமிச்சாங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி மாஸ்டர் ஷேட்டான வீடியோ உங்களுக்கு தமிழில் வேணும்னு ஆசைப்பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.